ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது கலந்துக்கிட்ட ரெண்டு போட்டியிலையுமே அபாரமாக வின் பண்ணியிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் ஒரு முக்கியமான கிரிக்கெட் பிளேயர் தான் சுரேஷ் ரெய்னா. சுரேஷ் ரெய்னா இத்தனை வருஷம் ஐபிஎல் தொடரில் அதிகமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காண்டி தான் விளையாண்டுருக்காங்க. நிறைய ஐபிஎல் போட்டிகளில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் சுரேஷ் ரெய்னா சூப்பராக விளையாண்டு நிறைய ரன்களை குமிச்சிருக்காங்க. அதனால தான் சுரேஷ் ரெய்னாவை சின்னத்தல ரெய்னா அப்படின்னு கூப்பிடுவாங்க. சுரேஷ் ரெய்னா மிடில் ஆர்டரில் அதிரடியாக விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், அது மட்டும் இல்லாமல் ஆஃப் ஸ்பின் பவுலரும் கூட. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அணிக்கும் அஞ்சாவது லீக் போட்டியானது சென்னை சேப்பாக்கத்தில் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் நம்ம சுரேஷ் ரெய்னா பேட்டிங் பண்ணும்போது அவங்களுக்கு பயங்கரமாக முழங்கால் வலி ஏற்பட்டிருக்கு. உடனே சுரேஷ் ரெய்னாவுக்கு சிகிச்சை கொடுத்தாங்க. இருந்தாலும் சுரேஷ் ரெய்னாவுக்கு முழங்கால் வலி அதிகமாக இருக்கிறதுனால போட்டியில் விளையாட முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதனால அடுத்து நடைபெறும் ரெண்டு போட்டியிலுமே சுரேஷ் ரெய்னா பங்கேற்க முடியாது அப்படின்னு சென்னை அணி நிர்வாகமானது அவங்க ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங் ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ரொம்ப பெரிய நெருக்கடியும் கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.